நாங்கள் இப்போ ஜெர்மன் நாட்டில் இருக்கிற ஐரோப்பாண்ட மிகப்பெரிய கிண்டு டெம்பிள் இந்த கோயில உள்ள உண்டான கம்மில் இருக்கிற இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு சுவிஸ்லேருந்து வழிகிட்டுருக்கோம். எந்த நாளில் 100 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்து ஜெர்மனிக்கு வந்து பயணம் செய்து அந்த இடத்துக்கு வந்து போகணும். இப்போ வந்து ஸ்வீஸில் இருந்து 300 கிலோமீட்டர் ஓடி அந்த 350 கிலோமீட்டர் ஓடி வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு கிட்ட இடத்துல ரோட்டில் அவுட் பண்ணோம். வாக்கிங் அவுட்டில் ரெண்டு ஒன்றிருக்கோம். ஜெர்மனியில் வந்து நாங்கள் ஜெர்மனியில் டோட்மூண்ட் என்ற இடத்துக்கிட்ட வந்து எடுத்துக்கிறேன். எங்களோட ஒரு வீடு ஒன்று எடுத்துனாங்க வாடகைக்கு அண்டைக்கு நிற்கிறதுக்கு. அந்த வீடு தான் இருக்குது. பெட்ரூம் பக்கத்து கிராமம் ஒன்று அமைதியான ஒரு கிராமம் நல்ல அமைதியாக இருக்குது. மிக சிறப்பாக இந்த ஆலயத்தின் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது உங்கள் ஆலயம். ஆகவே அம்பிகை அடியார்களே, இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தேரின் பக்கத்திலே அங்கே தேர் ஒட்டி என்று கூறுவார்கள். அங்கே பணிகள் இருப்பு பணிகளாக அங்கே நாங்கள் அமைத்திருக்கின்றோம். வெகு விரைவாக இந்த பணிகளை வேலைகளை செய்திருக்கின்றோம். அதற்கான தொகைகள் 58,000 யூரோ கொடுத்து நாங்கள் அவசர அவசரமாக செய்திருக்கின்றோம். அதற்கான தொகைகளும் அது உங்கள் பணம் தான். இருந்தாலும் தொடர்ந்து எமது ஆலயத்திற்கு உங்களால் புரிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் வாரி வழங்க விரும்பினால் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே மூவா முகுந்தன் கிளையவளே பார்த்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்று செய்கின்ற 5 தொழில்களையும் செல்கின்ற ஆதி பராசக்தி சப்பரத்திலே மிகவும் அழகாக வீற்றிருந்தேன். உங்களுக்கு காட்சி தந்து கொடுக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை அடியார்கள் கண்டுகொண்டு வருகிறீர்கள். நாளை மிக அழகிய அந்த ரதத்திலே அம்பிகையானவள் ஆரோகணிக்கவும் இருக்கின்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக தேவை. அம்பிகையினுடைய இந்த சப்பரதத்தினை அமைதியாகவும் பக்தியாகவும் இழுத்து சென்று அம்பிகையினுடைய அந்த ஆரோகணிக்கின்ற இந்த நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டு இந்த அம்பிகையினுடைய அருளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளோம். Thank you.
5 minutos. நித்தம் வருங்க ஆ
அமைந்திருக்கும் வளாகத்திலே தீர்த்தக்கேணி அமைந்து அம்பிகையினுடைய தல விருட்சமாக அந்த தீர்த்தக்கேணி அங்கு இருந்து கொண்டு அம்பிகை தீர்த்தமாடுவதற்காக அங்கே அமைக்கப்பட இருக்கின்றது. ஒவ்வொரு திருப்பணி வேலைகளையும் நீங்கள் பங்கு கொள்வதன் மூலம் ஆலயம் முழுமை பெறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே பக்தர்களாகிய நீங்கள் தயவு செய்து வரத்தை அமைதியாக எடுத்து செல்லுங்கள். நீங்கள் விரும்பியவர்கள் இந்த வடத்தை பிடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே தயவு செய்து சண்டை பிடிக்காமல் அமைதியாக வடத்தை தொடுங்கள். இது ஒரு பக்தியான ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் சண்டை பிடிப்பதாலோ முந்தி அடிப்பதாலோ எந்த பலனும் இல்லை. என்ன விடயங்கள் செய்ய இருந்தாலும் ஆன்மீகமாக பக்தியோடு செய்ய வேண்டும். தயவு செய்து சண்டை பிடிக்காமல் போற்றி அருமறையின் வரம்பே போற்றி அறம் வளர்க்கும் அம்மையே போற்றி அருள் நிறைந்த அம்மையே போற்றி ஆலவாய்க்கரசியே போற்றி ஆறுமுகத்தின் அன்னையே போற்றி
ஆதியின் பாதியே போற்றி, அவால சுந்தரியே போற்றி, ஆனந்த வல்லியே போற்றி, இளவஞ்சி கொடியே போற்றி, இமயத்தரசியே போற்றி, இடத்தோன் துணையே போற்றி, இகிசே போற்றி, உயிர் ஓவியமே போற்றி, உலகம் போற்றி, ஊட்டி தீர்ப்பாய் போற்றி, இசையும் வென்றாய் போற்றி, ஏகன் துணையே போற்றி, ஐங்கரன் நன்னையே போற்றி, ஐயம் தீர்ப்பவளே போற்றி, ஒப்பிலா அமுதே போற்றி, ஓங்கார சுந்தரியே. ஒரு காலத்தை மனப்பை விட்டுருக்கிறது மனம் காலியாக இருக்கிறது. ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு தியாகராஜா தியாக தியாயோகத்திற்குரிய மனப்பை கண்டறியப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அந்த பெற்றப்படுங்கள். அதில் முக்கியமான காகிதங்கள் நன்றி நடிகவர்களுக்கு. எப்படி பொறுப்போடு இந்த விஷயத்தை சேர்த்திருக்கிறார்கள். அந்த பணப்பையினுடைய எல்சிஆர்டி என்று ஒரு பணப்பை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பக்தர்களும் அவளை துணை சூழ அந்த குளிர்ந்த தீர்த்தத்தினாலே நனைந்து உள்ளத்தாலும்